அப்பப்பப்பா முதல் பார்ட்டுக்கு நிறைய ஆதரவு அப்படின்னா இரண்டாவது பார்ட் சலச்சதாக இருக்கக்கூடாது வின்டர் வார் அப்படின்னு சொல்லும்போதே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வின்டரை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆனால் உண்மையான வின்டர் வார் எப்போது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது இந்த காலகட்டத்தில் தான் ஃபோனி வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உலக போர் நடந்துகிட்ருக்கு அது உலக போரா இல்லையா சாதாரண போரா அப்படிங்கிற ஒரு அமைதியான நிலைமை போருக்கு முந்தைய ஒரு மூன்று வருடங்கள்னு வச்சுக்கோங்களேன் இதை ஃபோனி வார் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பீரியடில் தான் இரண்டாவது உலக போர் இருந்துகிட்டு இருக்கும்போது ஃபின்லாண்டுக்கும் ரஷ்யாவுக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை வருது பெரும் பிரச்சனைன்னா யுத்தம் தான் ஸோ ஃபோனி வாரில் முதல் வார் அப்படிங்கிறதே இந்த ஃபின்லாண்டு மற்றும் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய போர் தான் இதை தான் வின்டர் வார் அப்படின்னு சொல்லி அறியப்படுது இந்த வின்டர் வார் தான் வரலாற்றில் முதலாவதாக பதிவு செய்யப்பட்ட வின்டர் வார் ஆனால் இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நிறைய விதமான வின்டர் நேரத்தில் போர் புரிய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க அதில் மிக முக்கியமான நபர் தான் நெப்போலியன் போனபேட் இந்த நெப்போலியன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு பதினாலு இந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவுக்கு படையெடுத்து வரார் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் நபர்கள் அதுவும் பிரம்மாண்டமாக வராரு ஆனால் அதில் அவருக்கு தோல்வி கிடைக்குது அவர்கள் திரும்பி போகும்போது ஆறு லட்சம் நபர்கள் சுருங்கி 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 வெறும் ஒரு லட்சம் நபர்களாக மாறுறாங்க அத்தனை நபர்களும் வின்டருக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இறந்து போகிறாங்க யுத்தத்தில் இறந்து போனவங்களை விட வின்டர் சீசனால் இறந்து போனவங்க தான் அதிகம் ஸோ இந்த மாதிரியான பலவிதமான ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக சோவியத் யூனியன் ரஷ்யா படிக்கிறாங்க வின்டர் நேரத்தில் நடக்கக்கூடிய யுத்தம் ரொம்ப கொடுமையானது ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வின்டர் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எப்போதுமே அவங்க அனுபவப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு தகுந்தது போல வெப்பன் அதுக்கு தகுந்தது போல கப்பல்கள் அதுக்கு தகுந்தது போல பலவிதமான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வகுத்து வச்சிருக்காங்க அப்படி இருந்தும் இந்த விண்டரின் போது உக்ரைனை விட்டு ரஷ்யா விலகி சென்றதன் மர்மம் என்ன ஹிட்லர் வின்டர் நேரத்தில் ரஷ்யாவை தாக்குனாரா அவருக்கு என்னதான் நடந்துச்சு பல கேள்விகள் பாகம் இரண்டில் ஆண்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டாப்பிக் வேல்டு வார் இரண்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு டாப்பிக் தான் ஸோ வேர்ல்டு வார் இரண்டை பற்றி தமிழில் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்கஃ ஃபேம் அதை நீங்கள் கேட்கணும்னா குக்க ஃபேமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு ஐம்பது டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் டிபிஎம் ஐம்பது அப்படிங்கிறது தான் வருடத்திற்கு முது ரூபாய் கிடையாது நூற்றி தொண்ணூற்றி தொன்பது ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் ஆடியோ புக் சமரி இன்னும் லாங்குவேஜில் ஆடியோ ஆடியோபுக் ஆடியோ புக் சமரி எல்லாமே நீங்க கேட்கலாம் மட்டும் இல்ல குக்எஃப் எம் ஏதாவது சஜஷன்ஸ் புக் வேணும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கேளுங்க மனதுக்கு பிடித்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது நாற்பது இந்த காலகட்டத்தில் போனி வார் நடந்துட்டு இருக்கு அதுல சோவியத் யூனியன் ரஷ்யா மோதுறாங்க ஒரு கட்டத்துல சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய பீஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது ஓகே ஆகுது உடனே வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு செய்தி வெளியாகுது மோரலா ஃபின்லாண்டு ஜெயிச்சிட்டாங்க சோவியத் யூனியன் ரஷ்யா தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சோவியத் யூனியன் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஒரு விதமான பதட்டம் என்னடா இப்பவே நம்ம தோத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த அந்தளவுக்கு ஊடகத்தினுடைய அந்த ஒரு பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அன்றைக்கும் இன்றைக்கும் அன்னைக்கு என்ன சொல்றாங்களோ ஊடகங்கள் என்ன சொல்லிச்சு அதே தான் இன்னைக்கும் ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஹிட்டர் பார்த்துட்டே இருக்காரு என்னடா இந்த மாதிரி யுத்தம் நடந்துட்டே இருக்கே நாமளும் ரஷ்யாவும் சின்னதாக ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க அந்த டைமில் போட்டிருந்தாங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் ரஷ்யா கூட ஜெர்மனி இணக்கமாக செல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போலந்தை இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டிசம்பர் மாதம் ஹிட்லர் அவர்கள் டைரக்டிவ் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஃபியூச்சர் டைரக்டரியை வெளியிடுகிறார் ஹிட்லர் சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா இன்னும் சில வாரங்களில் ரஷ்யாவை நம்ம தாக்கணும் எல்லாருக்குமே ஷாக்கிங் என்னடா இந்த டிசம்பரில் தாக்க போகிறோமா அப்படிங்கிறது தான் ஏன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆடணும்னு இது தாக்குறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வின்டர் வார் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு அப்படின்னா இவர் தாக்கப் போகிறது சம்மர் சீசன் அப்படிங்கிறத மட்டும் தெளிவுபெற சொல்கிறார் கிட்டத்தட்ட மூன்று வாரங்களிலிருந்து நான்கு வாரங்களுக்குள் மீதமிருக்கும் இருக்கும் யுத்தத்தெலாம் முடிச்சுட்டு நாம் என்ன செய்யணும் ரஷ்யாவை நோக்கி படையெடுத்து செல்ல வேண்டும் இதுதான் டேரக்டிவ் இருபத்தி ஒன்று எல்லாருமே தயாராகிறாங்க அதுக்கு முன்னாடி சில பல யுத்தங்கள் அப்படிங்கிறத ஜெர்மனி போட்டுகிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீஸ்லேயும் யுகேஸ்லேவியாலையும் ஸோ இந்த இரண்டு யுத்தங்களையும் முடிச்சுட்டு அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் ரீக்ரூப் பண்ணுறாங்க இப்போ எப்படி ரஷ்யா ரீக்ரூப் பண்ணுறாங்க உக்ரைன் ரீக்ரூப் பண்ணுறாங்கன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோமோ அதே மாதிரி ஹிட்லரும் அவருடைய படையை ரீக்ரூப் பண்ணுறாரு ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் ஏஏ லைனை அட்டாக் பண்ணணும் இந்த ஏஏ லைன் அப்படின்னு சொல்லும்போது ஆர்ச்செஞ்சல் ஆஸ்ட்ரகான் இந்த இரண்டு இடங்கள் தான் இதுக்கு இடையில ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்லி விர்ச்சுவலா எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க சும்மா ஒரு கோடு மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டு இடத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம்னா இல்லாட்டி இந்த இரண்டு இடத்தையும் நம்ம முன்னிலை வந்துட்டோம்னா ரஷ்யாவை சீக்கிரமா தோற்கடிச்சலாம் அப்படிங்கறது இவருடைய பிளான் இவருடைய பிளான் எக்ஸிக்யூட் ஆகி முடியிறதுக்கு வெறும் பத்து வாரம் தான் பத்து வாரத்தில் இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சோட நம்ம ரஷ்யாவை கைப்பற்றி விடலாம் இதுதான் ஹிட்லர் அவர்களுடைய மனக்கணக்கு ஸோ இப்படி பத்து வாரங்களில் முடிக்கணும்னா எவ்வளோ பெரிய ட்ரூப்ஸ் உள்ளக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் ராணுவ வீரர்கள் நல்லாக கவனிச்சுக்கோங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் ராணுவ வீரர்கள் எத்தனை டிவிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாற்பத்தி எட்டு டிவிஷன் எத்தனை பீரங்கிகள் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பீரங்கிகள் ஆயிரத்தி எண்ணூறு மைல் ஃப்ரண்ட் அண்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூறு மைலை நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்ற முப்பத்தி அஞ்சு லட்சம் நபர்களுடன் ஒரு படையை கிளப்புகிறார் இவங்களுக்கு உறுதுணையா இரண்டாயிரத்தி எழுநூறு ஏர்கிராப்ட் அப்படிங்கிறதும் தயாரிக்கப்படுகிறது மிகப்பெரிய ஒரு யுத்தம் மிக பிரம்மாண்டமான ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆப்ரேஷன் பார்பரோசா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜூன் அப்படின்னு சொல்லும்போதே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஜூன் மாதம் தொடங்கக்கூடியது பத்து வாரங்களை முடிக்கணும் முப்பத்தி அஞ்சு லட்சம் நபர்கள் வராங்க ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை ஹிட்லர் என்ன செய்யறாருனா கொஞ்சம் டீவியேட் பண்றார் முப்பத்தஞ்சு லட்சம் நபர்கள் கிடையாது அறுபது லட்சம் நபர்கள் வராங்க இருபத்தி மூணாயிரம் பீரங்கிகள் வருது கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் அதிகமான ஏர்க்ராஃப்ட் வருது அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ரஷ்யாவுக்கு கடத்தி விடுறார் ரஷ்யாவில் எல்லாருமே பதறாங்க ஸ்டாலின் அவர்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் யோசிக்கிறார் என்னடா இவ்வளோ சீக்கிரம் ஹிட்லர் நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டானா என்னதான் நடந்துட்டு இருக்கு சீக்கிரமா நம்முடைய குரூப் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போது வியூகங்கள் எல்லாமே மூன்றா வகுக்கப்படுது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி எட்டு டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்களா இதை மூணா பிரிக்கிறார் ஒரு குரூப் நார்த் பக்கம் போகணும் இன்னொரு குரூப் சவுத்து பக்கம் போகணும் இன்னொரு குரூப் சென்ட்ரலா போகணும் இந்த நார்த் குரூப் அப்படிங்கிறவங்க பால்டிக் ஸ்டேட்ஸ் அதாவது லாத்வியா லித்துவேனியா எஸ்தோனியா அப்படியே போய் லெனின் கிரேட் அப்படிங்கிறத கைப்பற்ற வேண்டும் அடுத்தா சவுத் பக்கம் போறவங்க உக்ரைன் கிவ் அப்படிங்கிற கைப்பற்றணும் சென்ட்ரல் குரூப்பா போறவங்க மினிஸ்க் அப்படிங்கிற இடத்தெல்லாம் கைப்பற்றி நேரா ரஷ்யாவை அடிக்கணும் இதுதான் இவருடைய பக்கா பிளான் இந்த பக்கா பிளான பத்து வாரங்கள் தீர்மானித்த நபர் கிட்டத்தட்ட எண்ணூத்தி தொண்ணூறு நாட்கள் இந்த யுத்தத்தை புரிந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதுலையும் குறிப்பா ஜூன் மாதம் தொடங்கக்கூடிய இந்த யுத்தத்துல பல நேரங்களில் இவருடைய பேன்சர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேன்சர் டிவிஷன்ஸ் எல்லாமே ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் ஒரு லட்சம் நபர்களை பிடிக்கிறாங்க மூன்றரை லட்சம் நபர்களை பிடிக்கிறாங்க இப்படின்னு சொல்லி பல நபர்களை பிடிக்கிறாங்க பல நபர்களை கொள்றாங்க ஆனா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல ரஷ்யா என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய கவுண்டர் அட்டாக்கை கொடுக்குறாங்க ஏன்னா சம்மர் முடிந்து அடுத்ததாக என்ன வந்துருச்சு வின்டர் வந்துருச்சு வின்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரஷ்யாவினுடைய படை என்ன செய்து ஹிட்லர்னுடைய படையை அடித்து ஓட வைக்கிறாங்க அவ்வளோ தூரம் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க டிஃபென்சிவாக போராடிட்டு இருந்தாங்க வின்டர் வந்த உடனே அஃபென்சிவாக போராட ஆரம்பிக்கிறாங்க இதனால் ஹிட்லருக்கு அந்த இடத்துல கொஞ்சமாக தோல்வி வருது ஹிட்லர்னுடைய படை வீரர்கள் நிறைய பேர் உயிரிழக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஹிட்லர் கொஞ்சம் மனிதர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே சுமார் மூணு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த எண்ணூற்றி தொண்ணூறு நாட்களில் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா யுத்தம் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக முடியவும் செய்யாது யுத்தத்தில் பலவிதமான ட்விஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் யுத்தத்தில் எப்படி எப்படி நகரத்தில் செய்கிறாங்க மூணு குரூப்பாக பிரிக்கிறாங்க அந்த மூணு குரூப் எந்தெந்த இடத்த ஃபர்ஸ்ட்டு கைப்பற்றினாங்க சொல்லப்போனால் ஹிட்லர் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் ஹிட்லர் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு முன்னாடி க்ரீமியாவை ஒட்டு மொத்தமாக அவருடைய கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சார் அதுக்காக ரஷ்யாவுக்கு வெறும் ஒரு எண்ணூறு மைல் தொலைவில் இருக்கும் இவர் என்ன செஞ்சிட்டார்னா கிரீமியாவின் பக்கம் வேறொரு குரூப்பை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டார் இதுதான் ஹிட்லர் செஞ்ச தப்பு நேரடியாக ரஷ்யாவை அட்டாக் பண்ணி மறுபடி கிரிமியாவை பிறகு வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா ஹிட்லர் இந்த போரில் ஜெயிச்சிருந்திருப்பாரு அந்த டைம் யாருக்கு கிடைச்சிருக்காது சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்காது ஒவ்வொரு யுத்தம் நடக்கும் போதும் எப்பா ஒரு ரெண்டு வாரத்துக்கு போற நிப்பாட்டுங்க ஒரு பத்து வாரத்துக்கு போற நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி டைம் ஃப்ரேம் கிடைக்குதுன்னா அந்த டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு படையும் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா ரீக்ரூப் செய்ய ஆரம்பிப்பாங்க மறுபடி மறுபடியும் அவங்களுடைய படையை தயார்படுத்தி ஒஃபென்சிவ்க்கு கொண்டு போவாங்க இப்போ இந்த யுத்தத்துக்கு வரலாம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா வின்டர் வந்துரும் வின்டர் வந்துடுச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி மைனஸ் டுவெண்ட்டி டிகிரிலிருந்து மைனஸ் நாற்பது வரை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உக்ரைன்ல இருந்து குறிப்பாக கேர்சன் பகுதியிலிருந்து யார் வெளியில வாரா ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் வாராங்க இதுல நீப்பர் ரிவர் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் யார் வெளியில வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த நீப்பர் ரிவர் அப்படிங்கிறது தான் வேர்ல்டு வார் இரண்டுல ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய கேடயமாக இருந்தது அதே கேடயத்தை ரஷ்யா ஒரு சொல்லும்போது ஆறுக்கு அந்த பக்கம் இப்ப ரஷ்யா நிற்கிறாங்க இந்த பக்கம் பகுதிகள் இந்த கேசன் பகுதியில் யார் இருக்காங்க உக்ரைன் வீரர்கள் இருக்காங்க இந்த ஆரை கடந்து வந்து ரஷ்ய ராணுவ வீரர்களை துரத்துவது அப்படிங்கிறது விண்டர் சீசன்ல இப்போதைக்கு இயலாத காரியம் இதற்காக ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஐஸ் பிரேக் செய்யக்கூடிய கப்பல்களை மறுபடியும் சோதனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ரஷ்யாவுக்கு ஆர்டிக் ரீஜனில் ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆர்டிக் ரீஜன் வரையா ஒரு வழித்தடம் அமைத்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் இல்லாட்டி அவங்களுடைய ஷிப்மெண்ட் எல்லாமே ஆர்டிக் வழியா அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஐஸ் பிரேக்கர்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடும் ரஷ்யாதான் ஸோ விண்டர் சீசன்ல ஐஸ் பிரேக்கரை ஏன் இவங்க சோதித்து பார்க்குறாங்கன்னா எய்தர் இந்த ஆறு வழியா அடுத்த ஒபென்சிவா தாக்குதல் நடத்துறதுக்காக இருக்கலாம் இது சின்ன ஒரு அசம்ஷன் தான் ஸோ இந்த பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைன் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இப்போதைக்கு இந்த யுத்த காலத்தை நல்லா கவனித்தோம்னா இனிமே ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களால் பெரிய அளவு தாக்குதலை நடத்த முடியாது வின்டர்ஸ் தொடங்கிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஸ்லோவாகிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும் இராணுவ வீரர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்லோவாகும் எல்லாமே ஸ்லோ ஆகுதுன்னா ஈஸியாக ஒரு நபர் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பனி பொழிவு அப்படியே இருக்குது அந்த வழியாக ஒரு பீரங்கி போகுதுன்னா அந்த பீரங்கியினுடைய அச்சு அந்த பனி காண்பித்து கொடுத்து விடும் ஸோ இந்த வழியாக ஒரு பீரங்கி போயிருக்கு இந்த வழியாக மனிதர்கள் நடந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத எதிரி நாட்டவர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ட்ரோனை வச்சு இங்கே ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த நேரத்தில் பனிப்பொழிவு அதிகரிக்க அதிகரிக்க ட்ரோனாலையும் எதுவும் செய்ய முடியாது அட்டாக் நடத்தலாம் ஆனால் ட்ரோனால் கண்காணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் இயலாத ஒரு விஷயமாக மாறிவிடும் அப்படின்னா மேகமூட்டம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அது வழியா உளவு வேலைகளை செய்யக்கூடிய விமானங்களை அனுப்பலாம் ரஷ்யா அதை செய்வாங்க மிகப்பெரிய அளவு உழவு வேலையில ஈடுபடுவாங்க அட்டாக் ட்ரோன் அப்படிங்கிறத வாங்க போறாங்க அட்டாக் ட்ரோன் மட்டும் கிடையாது ரஷ்யாவுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டா சில வெப்பன்ஸ் இருக்கு சில ஆர்டிலரி கன்ஸ் இருக்கு சில பீரங்கிகள் இருக்கு சொல்லப்போனால் காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே ரஷ்யாவினுடைய கண்டுபிடிப்பு தான் ஒரு கட்டத்தில் வின்டர் வரும் வின்டர் வந்தால் இந்த தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும் அதனாலேயோ என்னவோ இப்போ ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் கோஸன் பகுதியை விட்டு தூரமாக வராங்க தூரமாக வராங்கன்னா அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இங்கே அர்த்தம் கிடையாது தூரமாக இருந்து என்னென்ன அட்டாக் பண்ண முடியுமோ அதை எல்லாமே ரஷ்யா செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இதுக்கு இன்னொரு உதாரணத்தை பார்த்துடலாம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வர நீங்க கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ரஷ்யா குடியிருப்புகளில் தாக்குதல் நடத்திட்டாங்க ரஷ்யா இந்த பில்டிங்ல தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ நம்ம கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ரஷ்யா கரெக்டா அக்யூரேட்டா அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி கமாண்டை பார்த்து அவங்களுடைய டார்கெட்டை அழிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டர்ஸை அழிச்சிருக்காங்க இந்த மாதிரியான செய்திகளை நம்ம கேட்கிறோம் இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா கவுண்டர் வேல்யூ டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கவுண்டர் வேல்யூ டார்கெட்டை ரொம்ப சூப்பரா இப்ப காய் நகரத்துக்கு யார் தெரியுமா ரஷ்யாவினுடைய புதிய கமாண்டர் இந்த ரஷ்யாவினுடைய புதிய கமாண்டர் வரவழைக்கப்பட்டதே இரண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் சொன்ன சில விஷயங்கள் இப்போ கவுண்டர் வேலி அட்டாக்க செய்யலாம் கவுண்டர் வேலி அட்டாக் முடிந்த பிறகு அங்க நிறைய எனர்ஜி கிரைசிஸ் வரும் அங்கே நிறைய குழப்பங்கள் வரும் அந்த டைம் வின்டர் ஸ்டார்ட் ஆகிரும் விண்டர் ஸ்டார்ட் ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அதை மிலிட்ரி கொஹிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மிலிட்ரி கொஹிஷன் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை ஒரு ராணுவ வீரர் கூட இன்னொரு ராணுவ வீரர் எப்படி உரையாடுகிறார் அவங்களுடைய கமாண்டர் எப்படி இன்னொரு ராணுவ வீரர் உட்கரித்துக் கொள்றார் அதன்படி எல்லா ராணுவ வீரர்களும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமாக எப்படி சண்டை போடுறாங்க இதை தான் மிலிட்ரி கொகிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு இந்த மிலிட்ரி கொகிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா கமெண்ட் ஆஃபீஸர்ஸும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் கிடைப்பதற்காகவும் அதே நேரத்தில் அவங்களுடைய ரீக்ரூப் செய்கிறதுக்கும் புது புது வெப்பன்ஸை இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை பயன்படுத்துவதற்கான தருணமாகவும் ரஷ்யா இந்த வின்டர் சீசனை பார்ப்பாங்க எப்பவுமே பாசிட்டிவ் சைடு மட்டும் பார்க்கக்கூடாது இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது இருக்கு இப்ப நம்ம நினைக்கிறது என்ன ரஷ்யா எல்லாம் இந்த விண்டர் சீசனுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனா இதே இது உக்ரைனுக்கும் தெரியும் விண்டர் வரும் விண்டர் வந்தா இந்த அட்டாகை ரஷ்யா பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் உக்ரைன் யோசிச்சு வச்சிருப்பாங்க உக்ரைனுடைய நட்பு நாடுகளுக்கும் தெரியும் வின்டர் வார் ஃபின்லாண்டு சோவியத் யூனியன் யுத்தத்தை பார்த்துருக்காங்க ஹிட்லர் ரஷ்யாவினுடைய யுத்தத்தை பார்த்துருக்காங்க நெப்போலியன் அவர்களுடைய வீழ்ச்சியை பார்த்துருக்காங்க ஸோ இதற்கு தேவையான வின்டருக்கு தேவையான வெப்பன்கள் முழுவதுமாக யாருக்கு கொடுக்கப்படும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் அது மட்டும் தானா ரஷ்யா போடுற ஒரு கணக்கு இருக்குது அங்கே எனர்ஜி செக்டார்ஸை அழிச்சிட்டோம் வாட்டர் அதாரிட்டியை ஃபுல்லாக தாக்கிட்டோம் அதனால் தண்ணீர் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் மக்கள் ரொம்ப பெரிய அளவில் வீழ்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆனா யுத்த பூமியை பொறுத்த வரைக்கும் நாம நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்னா இருக்கும் சில வேளைகளில் மக்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க நமக்கு எலக்ட்ரிசிட்டி தராத நமக்கு தண்ணீர் தராத ரஷ்யாவுக்கு எதிராக நாமும் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை பாசிட்டிவா மக்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த விண்டர் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கான விண்டரா இல்ல உக்ரைனுக்கான வின்டரா அப்படிங்கிறத அடுத்ததா ஆயுதங்களை மையப்படுத்தி பார்க்க போறோம் என்னென்ன ஆயுதங்கள் யார் யார்ட்ட எவ்வளவு இருக்கு ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் இந்த காட் ஆஃப் வார் அப்படிலாம் சொன்னனே அந்த மாதிரியான ஆயுதங்கள் என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் உக்ரைனிட்ட ஆயுதங்கள் ட்ரோன்ஸ் இதையெல்லாம் எப்படி வரப்போகிறது இதை பற்றி இன்னொரு ஒரு பதிவில் பார்த்துடலாம் ஸோ எந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்